தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஓப்பன் ஏரியில் நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால மைக் இல்லை, வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அப்டேட் வந்து காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம், அதாவது டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும் க்ரீன் கலரில். யாராருக்கெல்லாம் வந்து அப்லோடட் அப்படின்னு சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டட் இருக்கணும், அதே போல் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபைடு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து இன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஓரிரு நாளில் அது சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராசஸே இல்லை, ஆனால் கம்ப்ளீட்டும் இல்லைன்ற சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணலாம், திரும்ப ரீ அப்லோட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எந்த டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது எந்த சென்டர் கொடுத்துருந்தீங்களோ அந்த சென்டருக்கு போயிட்டு எடுத்துக்கலாம் சார். இது வந்து ஒரு அப்டேட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த ரேண்டம் நம்பர் ஒரு 10-digit ரேண்டம் நம்பர் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க மொபைல் அண்ட் இமெயிலுக்கு இது கண்டிப்பாக வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரேண்டம் நம்பர் எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதனாலனா இந்த வருடம் வந்து டெசிமலில் கண்டிப்பாக நிறைய மார்க் இருக்குது. ஸோ டெசிமலில் இருந்ததுனால நிறைய பேர் ஒரே கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதனால் மட்டுமே ரேண்டம் நம்பர் கிடையாது. ரேண்டம் நம்பர்ன்றது எப்பயுமே அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கிற ரெகுலர் ப்ராசஸ். அது அந்த ரெகுலர் ப்ராசஸ் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரேண்டம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் நமக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். வேறு ஏதாவது காரணங்கள் தவறாக இருந்தால் கூட ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ யாரும் நினைக்க வேணாம், ஓகேங்களா சரி. அது ஒன்று. இப்போ என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர் ஒரே மாதிரியான கட் ஆஃப் 2-3 பேர் வந்திருக்காங்க. குறைவான இருக்கிற காலேஜில் சீட்டு கம்மியாக இருக்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்து இவங்க போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் மதிப்பெண் எப்படி எடுக்கிறாங்க, அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸோடைய டோட்டல் பர்சன்டேஜ் பார்க்குறாங்க, ஃபிசிக்ஸோட பர்சன்டேஜ் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் 4th சப்ஜெக்ட் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸை பார்க்குறாங்க, அது இல்லாத +2 மதிப்பெண் இருந்தால் அதை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் 10th மதிப்பெண் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரே ஆளுக்கு, அந்த 5 பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா 5 பேருக்குமே சமமாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீட்டுக்கு இந்த 5 பேரும் போட்டி போடுறாங்கன்ற பட்சத்தில் இவ்வளோ விஷயங்களை பார்த்தும் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் நம்பரு அதில் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறதுன்றது அந்த ரேண்டம் நம்பரை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு அப்டேட் தான், அதுக்கான உண்டான ஒரு விஷயந்தான் இப்போ உங்கள் மொபைலுக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது மெயிலில் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணணும். இது எதுக்காகனா சப்போஸ் யாருக்காவது வெரிஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணிங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.